மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரு ஃபோர் ரிவைஸ்டு ஷெட்யூல் ஒன்று நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம குரு ஃபோருக்கு டெஸ்ட்டு நடத்தணும், ஓகேங்களா? குரூப் டூவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மூணு டெஸ்ட் நடத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் குரூப் டூ எக்ஸாமுக்காக ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நடக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரூப் டூ கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவன் கொஷின் அந்த பேட்டர்ன் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா மேலும் அப்டேட் பண்ணியே இருக்கான், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை படித்தால் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சிருக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸும் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கணும், அப்படி தான் இருந்துச்சு. தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா 12th வரைக்கும் புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் புதிய சிறப்பு தமிழ் புத்தகம், அதுலேருந்து கொஷின் கேட்டிருந்தோம். இப்போ ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புது புக்கிலிருந்தும் 12th வரைக்கும் கேட்கலாம், ஓகே? சிறப்பு தமிழ் உட்பட, ஓகேங்களா? பழைய புத்தகத்திலேருந்தும் 12th வரைக்கும் கேட்கலாம் சிறப்பு தமிழ் உட்பட, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இது அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்தும் கேட்கலாம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவிரா புத்தகம், இலக்கிய புத்தகம் இருக்கும், அதுலேருந்து கொஷின்லாம் கேட்டிருந்தோம். அப்போ இதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். அப்போ இந்த ஷெடியூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸும் படிக்கணும், சிலபஸ் வைஸும் படிக்கணும். அப்போ ரெண்டு வயசாக படிக்கும்போது, ஸ்கூல் புக் வைஸாக படிக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போதுமான டேட்டாஸும் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸாக படிக்கும்போது அந்த டாப்பிக்கை அப்டேட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தலைவர் பேர் இருக்குன்னா, வள்ளலார்னு இருக்காங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ள தான் நம்ம படிக்கிறோன்னா, ஒன்றும் நம்ம டாபிக் வைஸ் படிக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கும்போது நம்ம ஃபுல்ஃபில்லாக அந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ இந்த ஷெடியூலினுடைய நோக்கம், அந்த டெஸ்ட் ஷெடியூலினுடைய நோக்கம் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸும் படிக்கணும், சிலபஸ் வைஸும் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எதையும் நம்பி எப்படி கொஷின் வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ அதுக்கான ஷெடியூல் தான் இங்கே போட்டிருக்கோம். பாருங்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 டெஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? 29/9/24 டெஸ்ட் ஆரம்பிக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 20th டெஸ்ட்டு, கடைசி டெஸ்ட்டு 23/2/25, ஓகேங்களா? ஸோ இதோட முடியுது. நம்ம தமிழ், மேக்ஸு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த நாளையும் ஸ்கூல் புக் வைஸும் பார்க்க போகிறோம், டெஸ்ட் எழுத போகிறோம், சிலபஸ் வைஸும் டெஸ்ட் எழுத போகிறோம், ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இதுக்கான நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான நோட்ஸு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன், ஓகேங்களா? வீடியோஸ் போடுறோம். இது கொஞ்சம் டைட்டான ஷெடியூலாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஹெவியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். டெய்லி வந்து இந்த அடுத்த குரூப் ஃபோரில் கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோரில் என்ன பண்ணிடலாம், இந்த வாட்டி அடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஷெடியூலை பாருங்கள். இப்போ சாம்பிளுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள், 6th நியூ புக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழ் மட்டுமே பார்ப்போம். 6th நியூ புக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள் 7th நியூ புக்கு அடுத்த டெஸ்ட்டில். அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கு, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் 9th நியூ புக்கு தமிழ் புக்கு. அடுத்தது அடுத்தது 10th நியூ தமிழ் புக்கு. அடுத்தது 6th to 10th இந்த தமிழ் புக்கு ஃபுல்லாக அந்த ரிவிஷனு. அடுத்தது பார்த்திங்கன்னா 11th புது தமிழ் புதிய புத்தகம், 12th புது தமிழ் புதிய புத்தகம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது 11th சிறப்பு தமிழ் புதிய புத்தகம், 12th சிறப்பு தமிழ் புதிய புத்தகம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் அந்த 11th 12th சிறப்பு தமிழ் புது தமிழ் சிறப்பு தமிழ் புதிய புத்தகம் இதெல்லாம் ரிவிஷன் மாதிரி டெஸ்ட்டு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது பழைய புத்தகத்துக்கு வந்துடும், ஓகேங்களா? பழைய புத்தகத்தில் 6th to 8th தமிழ், ஏன்னா 12th வரைக்கும் நீ புது தமிழ் சிறப்பு தமிழ் படிச்சுட்டாவே எல்லாத்தையும் படிச்சுட்டார்,
90% படிச்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப படித்ததே தான் படிக்க போகிறீங்க. புதுசாக நீங்கள் கவலைப்படணும், எதுவும் பழைய புக்கும் படிக்கணுமா புது புக்கும் படிக்கணுமா எல்லாமே படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும், அவ்வளோதான், 10% கண்டென்ட் இருக்கும். அடுத்து பாருங்கள் சிக்ஸ் டு எயித்து தமிழ் புது பழைய புத்தகம், அடுத்து 9th தமிழ் பழைய புத்தகம், அடுத்து பாருங்கள் 10th தமிழ் பழைய புத்தகம், அடுத்து பாருங்கள் 11th பொது தமிழ் சிறப்பு தமிழ் பழைய புத்தகம், அடுத்து பாருங்கள் 12th பொது தமிழ் சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் தேவிரா இலக்கியம், ரொம்ப முக்கியமான புத்தகம், நீ இப்போ எல்லாமே படிச்சிருப்பீங்க. இது ஒரு அப்படியே கண்டினியூஸாக இருக்கும் ஓகேங்களா, எல்லா டேட்டாஸும் ஒரு கண்டினியூஸாக இருக்கும். படித்தீங்கன்னா அப்படியே எல்லாமே அப்படியே டெபாசிட் ஆகிடும், அந்த அளவுக்கு இருக்கும். தேவிரா புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கொஷினில் தேவிரா புத்தகத்துலேருந்து கேட்டிருந்தேன், எப்படி சிலபஸ் தமிழ்லேருந்து இப்போ கேட்க ஆரம்பிக்கிறானோ அதுமாரி தேவிரா புத்தகத்திலேருந்து நம்ம சிலபஸே பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தில் உள்ளதை அப்படியே லைனாக எடுத்து வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். தேவிரா புத்தகத்தில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை தூக்கி நம்ம டிஎன்பிசி தமிழ் சிலபஸில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. நீங்களாம் பார்த்தா தெரியும். இப்போ தேவிரா புத்தகம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள இதில் தேவிரா புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் நம்ம சிலபஸ் வயசு பார்க்குறோம் ஓகே, அதுக்கப்புறம் இலக்கணம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில், அடுத்த 2வது டெஸ்ட்டில் இலக்கியம் பார்க்குறோம் ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும், ஸோ அந்த இது பார்க்குறோம். இது மாதிரி சிலபஸ் வைஸும் பார்க்க போகிறோம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் வைஸும் பார்க்க போகிறோம். பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல இந்த 20 டெஸ்ட்டு நல்ல விதமாக படித்தீங்கன்னா நல்ல நாலேஜ் கிடைக்கும். நம்ம கண்டிப்பாக இந்த வரக்கூடிய 2025 குரூப் ஃபோரில் கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சரி, டெஸ்ட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா காலை 6 மணிக்கு நம்ம கொஷின் பேப்பரை குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் PDFல தான் நம்ம போடுவோம் ஓகேங்களா. சரி, ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.